தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நீட் எக்ஸாம் முடிஞ்சாச்சு. நீட் எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் மாணவர்களுடைய நிலைமை இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஏற்கனவே ஒரு சர்வே நம்ம எடுத்திருந்தோம். அந்த சர்வே படி தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400க்கும் மேற்பட்டவங்க வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. இதில் வந்து பெரும்பாலான மாணவர்கள் வந்து ஒரு 350 to 400 அந்த ரேஞ்சில் தான், அதிகபட்சம் கிட்டத்தட்ட ஒரு 60% மாணவர்கள் வந்து அந்த ரேஞ்சில் இருக்கிறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இப்போ நாம் எடுத்த அந்த ஓட்டிங் இது இல்லாத அந்த இப்போ நம்ம நடந்து முடிஞ்ச க்வெஸ்சன் பேப்பருடைய டிஃபிகல்ட்டி லெவல், ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து இந்த கட் ஆஃப் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஜஸ்ட் ஃபார் ஒரு ப்ரீ அனலைசிஸ், அவ்வளோதான். இது வந்து எக்ஸாக்டாக அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம அடுத்த ஒரு இன்னொரு கட் ஆஃப் வீடியோ ஒன்று கொடுப்போம். அதில் வந்து மேக்ஸிமம் இதை விட இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் அந்த கட் ஆஃப் உங்களுக்கு. இப்போ ஓரளவு ஒரு 5 to 6 மார்க் அந்த ரேஞ்சில் வந்து லாஸ்ட் இயருக்கும் இந்த வருடத்துக்கும் கம்பேரிசனில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்னா, ஒரு 5 to 6 மார்க் ஆர் 8 மார்க்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கட் ஆஃபில் நான் கொடுக்க போகிறதுல வந்து அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸும் வராது, கொஞ்சம் நெருக்கமாகவே இருக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ வந்து நான் சொல்ல போகிற ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒரு 95% வந்து உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கட் ஆஃப் அப்படின்றது இங்கே தனிப்பட்ட முறையில் வேறு எந்த கால்குலேஷனும் கிடையாது. நீங்கள் எடுக்கிற மதிப்பெண் தான் உங்களுடைய கட் ஆஃப். ஃபஸ்ட்டு நீட்டில் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஒரு கேட்டகரி வைஸ் தான் நமக்கு இந்த கட் ஆஃப் ஆனது மாறுபடும். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்த அந்த சர்வேலையும் சரி, நேரடியாக மாணவர்களை கேட்ட விஷயத்திலும் சரி, இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டாக இருந்தது அப்படி தான் சொல்லியிருக்காங்க எல்லாருமே. ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியும் இல்லாமல் ஒரு மாடரேட்டாக இருந்தது. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொதுவாகவே ஃபிசிக்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பரும் ஒரு மாடரேட்டாக இருந்ததாக மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்குது. சரி, இப்போ கட் ஆஃப்குள்ளே வரலாம். இப்போ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னால் நம்ம எடுத்த ஓட்டிங், ஸோ இதுவும் மாணவர்கள் நம்மக்கிட்ட பேசின விதங்கள், இதை பொறுத்து தான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணியிருக்கோமே தவிர இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு ஓசி கேட்டகரிக்கு நமக்கு லாஸ்ட் இயர் எந்த அளவுக்கு இருந்தது, லாஸ்ட் இயரோட இந்த வருடம் வந்து கட் ஆஃப் சற்று குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக சற்று குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அந்த குறைவு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. லாஸ்ட் இயர் என்னவோ கிட்டத்தட்ட அதே ரேஞ்சு தான். லாஸ்ட் இயர் என்ன மதிப்போனோ அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பாக உண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொல்ல போகிறதுல ஒரு 5 மார்க் மேபி குறையலாம், 6 மார்க் குறையலாம், அதில் பெரிய வித்தியாசங்கள் தெரியாது. சரி, ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயரோட சேர்த்து இந்த வருஷம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு அனலைசிஸ் பார்த்துடலாம். ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 586 வந்து லாஸ்ட் இயர் இருந்தது 2021. நமக்கு 2021 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறைஞ்சி வந்தது கட் ஆஃப். நமக்கு 2019 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு அதிகமான இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் இருந்தது. அதோட 19 to 20 கம்பேர் பண்ணும்போது 20 வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ 21 கட் ஆஃப் குறைஞ்சி வந்தது. இப்போ 22 இன்னும் கொஞ்சம், அதாவது ஏற்கனவே இருந்ததை விட குறையுமானால் குறையும், நம்ம ஒரு 5 மதிப்பெண் வந்து வித்தியாசம் அப்படின்னு சொன்னேன். சரி, லாஸ்ட் இயர் 2021 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 586 ஓசி கேட்டகரி ஓப்பன் கேட்டகரியில் இருந்தது. ஸோ இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 580, குறைந்தபட்சமாக ஒரு 580 வரலாம், அதிகபட்சம் ஒரு 585 to 586 அந்த ரேஞ்சுக்கு ஒரு நாள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு இடையில் நீங்கள் மதிப்பெண் வரைங்களாம் பாருங்கள். ஓசி கேட்டகரியில் அப்படி இருந்தால் கவர்மெண்ட் காலேஜ் வரும். ஏற்கனவே 7.5% கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போய்டும், ரிமைனிங் இருக்கிற பர்சன்டேஜ் மட்டும்தான் நமக்கு வந்து இப்போ உள்ளே வரும். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரிக்கு வந்து 539 லாஸ்ட் இயர் இருந்தது. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 530 or 532 அந்த ரேஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 540 வரைக்குமே நமக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பிசி முஸ்லீம் இவங்களை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து 519 வந்து கட் ஆஃப் இருந்தது. இந்த வருடம் அது வந்து பார்த்தீங்கன்னா 510 520 to 525 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. எம்பிசி கேட்டகரி லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 509 அப்படின்றது இருந்தது, 509. இந்த வருடம் 500 to 518 வரைக்குமே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு. ரேஞ்ச் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன் இந்த கேட்டகரியில். தென் எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 430 லாஸ்ட் இயராக இருந்தது. இந்த வருடம் 425 to 430 வரைக்குமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தென் எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 363 லாஸ்ட் இயர். இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 363 360 to 65 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தென் எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 317 இருந்தது, 317. இந்த வருடம் ஒரு 315 அதை 12 நம்ம எடுத்துக்கலாம்,
12 320 22 அந்த ரேஞ்சுக்கு எஸ்டி கேட்டகரியில் அமையத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ப்ரெடிக்ஷன் தானே தவிர அது வந்து கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த கேட்டகரிக்குள்ளே நான் சொன்ன மதிப்பெண்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 95% கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்த ப்ரெடிக்ஷனில் வந்து திரும்ப வந்து ஓரளவு இன்னும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 36 மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. 36 மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிதுன்னா நம்ம போட்டி போகிறது காரணமே என்னென்னா அந்த கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி தான். அந்த கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது நமக்கு வந்து 13,610 ரூபா வந்து தான் வருஷத்துக்கு நமக்கு வாங்குகிறாங்க. ஸோ வெறும் 13,610 ரூபா ஒரு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிதுன்னு சொன்னால். ஸோ ஹாஸ்டலுக்கு தனியாக இருக்கும் அது வந்து வேறு விஷயம். ஸோ இந்த அளவுக்கு மிக குறைவான ஒரு அமௌண்ட்டோட, ஏன்னா மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்துடுச்சு. 36 மெடிக்கல் காலேஜ் இருக்குது நமக்கு. இந்த 36 மெடிக்கல் காலேஜ்லேயுமே நமக்கு சீட்டு கிடச்சிதுன்னா 5,000-6,000 கிட்டத்தட்ட சீட் வந்து நமக்கு இருக்குது அப்படின்றதுனால இதில் போட்டி போடுறது 15 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஓவராலாக எழுதியிருக்காங்க. ஸோ ஆல் இண்டியா லெவலில் நம்ம கம்பேர் பண்ணோன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். தமிழ்நாட்டு லெவலில் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா சற்று ஒரு 5 மதிப்பெண் 6 மதிப்பெண் சற்று குறைவாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ப்ரைவேட் காலேஜ் நம்ம எடுத்துக்கும் பொழுது ப்ரைவேட் காலேஜில் ஒரு 18 ப்ரைவேட் காலேஜ் நம்ம இருக்குது மெடிக்கல் காலேஜில். இந்த 18 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகபட்ச மதிப்பெண் அப்படின்னா ஒரு 525 வரைக்குமே வரலாம். அதாவது ஓப்பன் கேட்டகரியில் வந்து 525-528 அந்த ரேஞ்சுக்கு இருந்தாவே உங்களுக்கு வந்து ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க மதிப்பெண் கிடைக்கும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில். ஸோ குறைந்தபட்சம் எஸ்டி கேட்டகரி தான் நமக்கு வந்து மிக குறைந்தபட்சமாக வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 280-285 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ ஆனால் கவர்மெண்ட் காலேஜ்னால் 320 தேவைப்படும் அது எஸ்டி கேட்டகரிக்கு கவர்மெண்ட் காலேஜில். பட் ப்ரைவேட் காலேஜில் இருந்தீங்கன்னா அது வந்து 280-285 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தாவே உங்களுக்கு அந்த சீட் வந்து கிடைக்கிறதுனான வாய்ப்புகள் உண்டு, சாத்தியக்கூறுகள் உண்டு. பட் இது வந்து ப்ரைவேட் காலேஜில் அப்படின்னு சொன்னீங்கன்னா கவர்மெண்ட்டோட சீட்டு ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் எடுக்கிறதுக்கு தான் இந்த கட் ஆஃப். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் வருடத்திற்கு ஃபீஸ் வரும். அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் 13,610 ரூபா தான் வரும் நமக்கு. இதில் வந்து 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்குமே வரத்துக்கு உண்டான இரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸே 4 லட்சமோ 4.5 லட்சமோ தான். அதுக்கப்புறம் டொனேஷன் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 8 லட்சரூபா கிட்ட வந்துடுது. அதுவே மேனேஜ்மெண்ட்டில் போனீங்கன்னா ஒரு 12-15 லட்சரூபா வரைக்குமே உங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் வரும். ஸோ இந்த எபிலிட்டி நமக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பெற்றோர்கள் வந்து எடுங்க. ஸோ திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு வாழ்க்கை கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து மதிப்பெண் சற்று குறைஞ்சிருச்சு அப்படின்னாலோ நீங்கள் பணம் அதிகமாக செலவு பண்ணால் தான் மெடிக்கல் காலேஜில் படிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களோட பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொருளாதார சூழ்நிலை உங்களுக்கு சரியாக இருந்தது, உங்களால் வந்து அதை வந்து உங்கள் அப்பா அம்மாவில் வந்து அதை கட்ட முடியும், அவங்களுக்கு வந்து அந்த எபிலிட்டி இருக்குது அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். மாணவர்கள்ட்ட கேட்டுக்கிற விஷயம், உங்கள் பேரண்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பணத்தை கட்டுறதுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில்னா தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இதுதான் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. நிறைய விஷயங்கள் வெளியில் இவங்க ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே உட்காந்துருக்கக்கூடாது இல்லையா, அதை விட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய காத்துக்கிட்டு இருக்குது நமக்கு அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி உங்களோட யோசனை உங்கள் திங்கிங் வந்து பிரகாசமாக ஆக்குங்க. எல்லா இடத்துலையும் சுற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு ரிசர்ச்சை கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா இதை விட பெஸ்ட்டான கோர்ஸ் நிறைய இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த எம்பிபிஎஸ் அப்படின்ற இந்த படிப்பு பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான். நமக்கு வந்து போட்டி நிறைய பணம் இருக்கணும், படிக்கலாம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் மேனேஜ்மெண்ட் செட்டில் கூட, இல்லைனா புத்தி இருக்கணும், அதாவது நல்ல அறிவு இருக்கணும், அறிவாற்றல் இருக்கணும், மதிப்பெண் அதிகமாக இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சேரணும். இதுக்கு இடைப்பட்டவங்க கஷ்டப்படாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறது. ஸோ இது வந்து என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களால் பண்ண முடியும்னா பணம் செலவு பண்ணி படிக்க வைக்க முடியும் ப்ரைவேட் காலேஜில் உங்கள் பேரண்ட்டுக்குனா தாராளமாக படிங்க, தவறு இல்லை. ஸோ இது வந்து என்னுடைய ரெக்வஸ்ட்டாக சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் திரும்ப நாம் வந்து அடுத்த கட் ஆஃப் பற்றி திரும்ப நாம் விவாதிக்கலாம். தேங்க்யூ.